நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிறைய பேருடைய பொதுவான சந்தேகம் இந்த குரு சுக்கிரனை பற்றியதாக இருக்கிறது. இந்த குரு சுக்கிர இணைவு, குரு சுக்கிரனுடைய நேருக்கு நேர் பார்வை அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறேன். குறிப்பாக ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் ஒரு தனி அத்தியாயமே குருவை சுக்கிரன் பார்க்கலாமா, குரு சுக்கிரனுடைய நேருக்கு நேர் பார்வை. மூல நூல்களில் எங்குமே எதிலுமே இந்த அமைப்புகள் குரு சுக்கிரன் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதை பற்றிய ஒரு அமைப்புகள் இல்லை. ஆயினும் என்னுடைய அனுபவத்தில் இரண்டு மாபர்களும் மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கு அவருக்கு அந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுக அமைப்பிலோ, அதாவது குழந்தை பாக்கியம் குருவின் காரகத்துவமோ சுக்கிரனின் காரகத்துவமோ கெடுகின்ற ஒரு அமைப்பை, பலவீனமாகின்ற ஒரு அமைப்பை பார்க்கறதுனால அதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக குருதசை சுக்கரபுக்தி அல்லது சுக்கரதசையில் குருபுக்தி, குருதசையில் சுக்கரபுக்தி அல்லது சுக்கரதசையில் குருபுக்தி, கணவன் மனைவியை பிரிக்கும் என்று எழுதியிருக்கிறேன். நிறைய ஜாதகத்தில் இதை பற்றி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சும் இருக்கிறேன். அது சுப பிரிவாக இருக்குமா பாவத்துவமான பிரிவாக இருக்குமா அப்படிங்கிறது ஜாதகத்துடைய நிலையை பொறுத்து. குறிப்பாக ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாரு, சுக்கரன் குருவை கெடுப்பார் என்றால் குருதசையில் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் இல்லையா, சுக்கரனுடைய குருதசையில் சுக்கர புக்தி இல்லையா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. ஆக இந்த வீடியோவில் வந்து குரு சுக்கரன் இணைவு, குரு சுக்கரன் பார்வை, ரெண்டுக்குமே ஒரே பலன்தான். எதிரி கிரகங்களாக ஜோதிடத்தில் வெளிப்படையாக சொல்லப்படலை, எதிர்த்தன்மையுள்ள கிரகங்களாக தான் குருவும் சுக்கரனும் குறிப்பிடப்படுகிறார்கள். குருவுக்கு சுக்கரன் எதிரி, சுக்கரனுக்கு எதிரி குரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே மூல நூல்களில் இல்லை. இரண்டு பேருமே மாபெரும் சுபர்கள், இருவருமே தேவைதான். அப்போ எந்த அணி லக்னத்திற்கு எவர் தேவை அப்படிங்கிறது, அதாவது எந்த ஒரு நிலையிலும் குருவும் சுக்கரனும் ஜாதகத்தில் கெடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மூல விதி. நான் கூட அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், முதல் தரமான ஜாதகம் ஒரு நம்பர் ஒன் ஜாதகம் என்பதற்கு ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கெடக்கூடாது. சூரியனும் சந்திரனும் வலுத்து தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறதும் லக்ன கேந்திரங்களாக இருக்கிறதும் ஒரு முதல் நிலை ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன். அதனை அடுத்து இரண்டாவதாக சுக்கிரனும் குருவும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிடக்கூடாது, பலவீனமாயிடக்கூடாது. சரி, இப்போ வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள ஒரு முறை ஆரம்ப காலத்தில் வந்து சில கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் கூட நான் இதை சொல்லும்போது முகநூலில் வந்தது. முகநூலில் குரு சுக்கரன் ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் குரு சுக்கரனுடைய பார்வையை இவர் சாக்கு போக்கு காட்டுகிறார் அப்படின்னு சொன்னவர்கள் கூட இப்போது உண்மையை உணர்ந்து அதை வேறு விதமான அமைப்புகளில் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றதை நம்புகிறேன். அப்போ குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்வை அப்படிங்கிறது வந்து குரு தரும் புத்திர சுகத்தை சுக்கிரன் கொடுக்க விட மாட்டார், சுக்கிரன் தரும் தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன், எழுதுகிறேன். இந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் அமைப்பிலே பார்க்கலாம். சரி, அதில் சில குழப்பங்கள் இருக்கின்றன. எப்படி குழப்பம் இருக்குன்னா, எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஒரு தடவை சுருக்கமாக சொன்னேன். இந்த வீடியோவில் அதை விரிவாக பார்க்கலாம். சுக்கிரனுடைய அணி லக்னங்களாக இருந்து சுக்கிர அணி லக்னங்களான ரிஷபம் துலாம் கன்னி மிதனம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் குரு சுக்கிரன் நேருக்கு நேர் பார்வையாக இருப்பது சுக்கிரனை பாதிக்கும். குரு அணி லக்னங்களான மேஷம் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனத்திற்கு இந்த குரு சுக்கிர பார்வை அப்படிங்கிறது வந்து குருவை பாதிக்கும். இதுதான் அமைப்பு. ரெண்டாவது, இந்த அமைப்பில் எவர் ஒருவர் அதிக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தவர் பலவீனமாவார். சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்கிறாரா, குரு நட்பு வீட்டில் இருக்கிறாரா, குரு ஆட்சியாக இருக்கிறாரா, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரா, இந்த கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். எவர் ஒருவர் அந்த லக்னத்திற்கு யோகராக இருந்து, குரு அணி லக்னங்கள்னா குரு தான் யோகர், அப்போ அந்த குரு அணி லக்னங்களுக்கு குரு ஸ்தான பலத்தோடு இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து சுக்கிரனை எதிர இந்த வீட்டில் இருக்கிற பகை வீட்டில் இருக்கின்ற ரெண்டு பேரில் யார் அதிகமான வலுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் தாம்பத்திய சுகம் பாதிக்குமா புத்திர சுகம் பாதிக்குமான்றது நீங்கள் கால்குலேஷன் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. சுக்கிர அணி லக்னங்களுக்கு குருவை விட சுக்கிரன்
வலுவாக பலமாக இருக்க வேண்டும். குரு அணி லக்னங்களுக்கு குரு பலமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த யாவர் ஒருவர் வலுவாக பலமாக இருக்கின்றார் அப்படிங்கிற நிலைமையில தான் அடுத்த அமைப்பு நடக்கும். அடுத்த ஒரு எதிரியை வந்து தான் பலவீனமாக்குறது நடக்கும். இருவரும் நூற்றி எண்பது டிகிரியில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே கெட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். இதில் உள்ள லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே மாபெரும் சுபர்கள் தான். அவர்களுடைய உயிர்காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். உயிர்காரகத்துவம் என்பது சுக்கிரனின் உயிர்காரகத்துவம் என்பது பெண்கள் தருகின்ற சுகம், அதாவது மனைவியால் கிடைக்கின்ற சுகம். மனைவியால் கிடைக்கின்ற சுகத்தில் முதன்மை சுகம் தாம்பத்திய சுகம். அப்போ அந்த குரு சுக்கரன் பார்வையில் என்ன நடக்கும்? அந்த குரு சுக்கர தசைகள், குரு சுக்கர புக்திகளில், சுக்கர தசை குரு புக்தியில், குரு தசை சுக்கர புக்தியில் தாம்பத்திய சுகம் கிடைக்க விடாமல் தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிப்பது நடக்கும். எப்படி பிரிக்கிறார் என்பது ஜாதகத்துடைய வலுவை பொறுத்தது. இவர்கள் இருவரும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. அதை இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த லக்னத்திற்கு யார் இங்கே ஸ்தானபலத்தோடு இருக்கிறார்களோ, யார் அதிக நட்பு ஆட்சி உச்சம்ன்றதில் இருக்கிறாங்களோ, அவர் வந்து மேலோங்கி அவருடைய அமைப்புகள் அடிபடாமல் எதிர இருக்கிறவருடைய இதை கெடுப்பார். சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறார், தாம்பத்திய சுகம் கெடும், புத்திர சுகம் கெடாது. குரு பலவீனமாக இருக்கிறார், கண்டிப்பாக புத்திர சுகம் கெடும், தாம்பத்தியம் தாமத புத்திர பாக்கியம் இந்த அமைப்புகள், குழந்தைகளால் மனக்கஷ்டம் இந்த மாதிரியான அமைப்புகள் எப்போது நடக்கும்? குருதசை சுக்கர புக்தியில் நடக்கும், சுக்கரதசை குரு புக்தியில் நடக்கும். அந்த அமைப்புகள் தான் தசை முழுக்கவே வந்து சில முரண்பாடான விஷயங்கள் நடக்கும். இதில் தாம்பத்திய சுகம் அப்படின்றதுல வந்து அடிக்கடி சொல்லுவேன், மறுக்கப்படும் அல்லது கிடைக்காது அல்லது இவருக்கே ஆர்வம் இருக்காது. தாம்பத்திய சுகம் அமைப்பு வந்து எல்லோருக்குமே கிடைச்சிடுறதில்லை. ஒருவர் வந்து அவர் ஆர்வமாக இருந்தாலும் அவருடைய துணையாகிய மனைவி ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமைகளில் அவருக்கு தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இத்தனை அமைப்புகளையும் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை தான் இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷனில் வருது. சரி, ரெண்டு பேருமே வந்து இணைவாக இருக்கும்போது, சுக்கிரனும் குருவும் இணைவாக இருக்கிறார்கள், 5 டிகிரிக்குள் இணைந்து இருக்கிறது, அது கடுமையான ஒரு யுத்த அமைப்பை கொடுக்கும். கிரக யுத்தம் அமைப்பில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கின்ற அமைப்பில் வடக்கே இருக்கின்ற கிரகம், அதாவது அதிக வடக்கே இருக்கின்ற கிரகம் வெற்றியடையும் அப்படின்றது கிரகங்களுடைய யுத்தத்தில் சொல்லப்படுது. கிரக யுத்தம் அப்படிங்கிறதுல வந்து வடக்கே இருக்கின்ற கிரகம்னா முன்னேறி போய்விட்ட கிரகம்னு அர்த்தம். முன்னேறி போய்விட்ட கிரகம் ஜெயித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். வடக்கே இருக்கின்ற கிரகத்தை எப்படி, ஒரு கிரக யுத்தம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது இதுதான். 2 கிரகங்கள் அருகருகே செல்கின்றன. அது வந்து நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது இணைந்திருக்கிறதை போன்ற தோற்றம் வருகிறது. 2 கிரகங்கள் அருகருகே செல்லும் பொழுது ஈர்ப்பு விசையினால் இரண்டுமே வந்து கொஞ்சம் தடுமாறும், அது கிரக யுத்தம்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய ஈர்ப்பு விசை, அதனுடைய ஈர்ப்பு விசை ரெண்டும் பக்கத்தில் வரும்போது பக்கம் அப்படிங்கிறத உடனே நீங்கள் இங்கே ஒரு பஸ்ஸும் இந்த பஸ்ஸும் அந்த பஸ்ஸும் பக்கத்தில் போகிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். வானவெளியில் பறந்துபட்ட வானவெளியில் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களே வந்து ஒரே நேர்புள்ளியில் வரும்போது அது வந்து பக்கம்னு தான் சொல்லணும். அப்போ ஏன்னா கிரகங்கள் அளவில் பெரியவை ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நிலையில் பக்கத்தில் வரும்போது அந்த கிரக யுத்தம் ஏற்படுவது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. அந்த கிரக யுத்தத்தை வந்து ஈர்ப்பு விசைன்னு தான் சொல்கிறோம். ஆக ஒரு 5 டிகிரிக்குள்ளே 3 டிகிரிக்குள்ளே ஒரே டிகிரியில் இருக்கும்போது அந்த கலை வித்தியாசத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். எப்போது ஒரு கிரகம் வடக்கே சென்று விட்டதோ, அதாவது தன்னுடைய சுற்றுப்பாதையில் இந்த கிரகத்தை பின்னுக்கு தள்ளி அந்த கிரகம் தாண்டி விட்டதோ, அப்போது அது யுத்தத்தில் ஜெயித்து விட்டதாக அர்த்தம். அதற்கு என்ன அர்த்தம்னா அதனுடைய பாதையில் அது வேகமாக நீ தான் இந்த பாதையில் போயிடுச்சுனாலே அந்த கிரக யுத்தம் இதாயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது தூரமான, அதாவது மெதுவாக நிதானமாக செல்லுகின்ற கிரகம் சீக்கிரமாக செல்லுகின்ற கிரகம் ஒன்று இருக்கு இல்லையா? ஏனென்றால் ஒரு 220 நாட்களுக்குள் சூரியனை முழுச்சுற்று வருகிறவர் சுக்கிரன். 13 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறவர் குரு. இதில் வந்து கிரகங்களின் வேகம் என்பது ஒரே மாதிரியாக எல்லா அமைப்புகளும் எந்த நேரத்திலையும் மாறாததாக இருந்தாலும் வான்வெளியில் ஒரு கிரகத்தின் வேகத்திற்கும் இன்னொரு கிரகத்தின் வேகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அமைப்பில் சுக்கிரன் சீக்கிரமாக போகின்ற கிரகமாக இருக்கும், அதனுடைய வான்கோளப்பாதை சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால், வான்கோளப்பாதை விரிவாக இருக்கின்ற காரணத்தினால் குருவும் சனியும் நிதானமாக போகின்ற ஒரு கிரகமாக இருக்கும். அப்போது இங்கிருந்து பார்க்கும்போது கிரக யுத்த அமைப்புகளில் 5 டிகிரி அமைப்புகளுக்குள்ள 3 டிகிரிக்கு மேலேயே எந்த கிரகம் தாண்டி விட்டதோ அதை வந்து வடக்கே சென்று விட்ட கிரகம் என்று சொல்கிறோம். அது அதிக பாகையை தாண்டி விட்ட கிரகத்தை யுத்தத்தில் ஜெயிச்சதாக எடுத்துக்கிறோம். அப்போ கிரக யுத்தம் அப்படிங்கிறது வரும்போது அந்த கிரக யுத்தத்திற்கும்
உதாரணமாக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் ஐந்தாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள்னு வச்சுக்குவோம். ஐந்தாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். இந்த இடத்துல யாருடைய காரகத்துவம் இங்கே வலுவிளக்கம்? குருசுக்கரன் இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒருவருடைய பலனை இன்னொருவர் பறிப்பார்னு சொல்லிட்டேன். ஒருவருடைய பலனை பறிப்பார். சுருக்கமாக சொல்லப்போனால் குரு தரும் புத்திர சுகத்தை இவர் கொடுக்க விட மாட்டார், அவர் தரும் காம தாம்பத்திய சுகத்தை காமத்தை இவர் தர விட மாட்டார். அப்படிங்கிறதான அமைப்புகள், அப்படிங்கிறதான அனுபவ விதிகள், அப்படிங்கிறதான இதை வந்து நான் நிறைய ஜாதகங்களில் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் வந்து கான்ட்ரவர்ஷியான இது இருந்தால் கூட நீங்கள் போடலாம். ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை ஆய்ந்து பார்த்து சொல்லுகிறேன், எழுதுகிறேன் அப்படின்னா அது திருப்திப்படாமல் நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய மற்ற சுபத்துவ பாவத்துவ விதிகளைப் போலத்தான் இந்த குருச்சுக்கரன் இணைவோம். அப்ஜெக்ஷன் பண்ணவங்க ஆரம்பத்தில் இதை நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னபோது கூட இது எதுலேயுமே சொல்லப்படலையே, எந்த மூல நூல்களிலும் இது சொல்லப்படவில்லையே, குருச்சுக்கரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடாது, இணையக்கூடாதுன்னு எந்த மூல நூல்களையும் சொல்லப்படலையேன்னு சொன்னாங்க. மூல நூல்களில் சொல்லப்படலைன்றதுனால வந்து ஜோதிடம் வளரா, ஜோதிடம் வந்து அன்றைக்கு இருந்த ஜோதிடம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காலம் காலமாக அனைவருமே வந்து அந்தந்த காலகட்டங்களில் தோன்றிய ஜோதிடர்கள் தங்களுடைய அனுபவத்திற்கேற்ப சில விஷயங்களை வந்து புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள். அதுபோலத்தான் நானும். ஆகவே ஜோதிடம் அன்றைக்கே நிலையாக சொன்னதை மட்டும்தான் வச்சுக்கணும், அது வளரவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. இந்த அமைப்பின்படி இப்போது உதாரணமாக உங்களுக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க குருச்சுக்கரனை பற்றி, அதனால தான் பொதுவான வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போடுறோம், இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சிம்ம லக்னம், சரி சிம்ம லக்னமே எடுத்துக்கிட்டோம். சிம்ம லக்னம் ஐந்தில் குருச்சுக்கரன், அப்போ அங்கே வந்து குரு ஸ்தானபலத்தை அடைந்திருக்கிறார், சுக்கிரன் அங்கே பகை வீட்டில் இருக்கிறார். இங்கே சிம்ம லக்னத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு குரு திசை நடக்கும் பொழுதோ அல்லது வேறு எந்த விதமான அமைப்புகளிலோ நிச்சயமாக அவருக்கு குருவின் காரகத்துவம் அடிபடாது, குருவின் காரகத்துவம் பலவீனமாகாது. அதே நேரத்தில் இங்கே தனுசில் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு எத்தனை தூரம் சுக்கரனோடு நெருங்கி இருக்கின்றார் என்பதை பொறுத்து இங்கே தாம்பத்திய சுக குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த தாம்பத்திய சுக குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குன்றதை எதிர்த்தரப்பின் கணவன் மனைவியோடைய அமைப்பை வச்சு எப்படிப்பட்ட அமைப்புன்றதை உறுதிப்படுத்தணும். இவருக்கே சம்பந்தப்பட்ட குரு சுக்கர இணைவு உள்ள நபருக்கே தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அது 7ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இருப்பதை பொறுத்து. காரக ரீதியில் இங்கே சுக்கிரன் தன்னுடைய பலனை, தன்னுடைய பலத்தை குருவிடம் அங்கே இழந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். குரு சுக்கர இணைவு அதைத்தான் குறிக்கிறது. அதே நேரத்தில் குரு மகர லக்ன ஜாதகம், ஐந்தில் சுக்கிரன் குரு மகர லக்னம் 5ஆம் அதிபதி, அப்படியே நேர ஆப்போசிட்டாக வந்துருக்கேன். அப்போ 5ல வந்து குரு சுக்கிரன், 10ஆம் இடத்தில் கூட குரு சுக்கரன் வச்சுக்கலாம். அங்கே சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது அங்கே குரு வந்து புத்திர சுகத்தை இழப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆண் குழந்தை இருக்காது, அல்லது குழந்தைகள் அவர் மேலே பற்று இல்லாமல் குழந்தைகளால் வந்து அவருடைய மன துன்பங்களை அனுபவிக்கின்ற அமைப்பு. குழந்தைகளே இல்லாமல் இருக்கலாம். அடுத்த 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் தான் இது வந்துடுது. இன்னும் வேறு சில விஷயங்களையும் மனைவியோட விஷயத்தையும் வைத்து உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் இது. 5ஆம் இடத்துல இங்கே சுக்கரன் குரு சேர்க்கை இருக்கும்போது குழந்தைகளால் மன துன்பங்கள், ஆண்வாரிசு தடை, வெறும் பெண் குழந்தைகளாக இருக்கின்ற நிலைமை. அல்லது இதையே வந்து 10ஆம் இடத்தோடு இருந்தாலும் இதே மாதிரியான புத்திர சுகத்தால், புத்திரர்களால் நஷ்டம். புத்திர நஷ்டம் எப்போது ஏற்படும்? குருதசை சுக்கரபக்தி, சுக்கரதசை குருபக்தியில் ஏற்படும். குருதசை சுக்கரபக்தி, சுக்கரதசை குருபக்தியில், இது மாதிரியான அமைப்புகளில் குழந்தைகளால் மனக்கஷ்டம், புத்திர சோகம், புத்திர அமைப்புகள் நிறைய ஜாதகங்கள் இதை வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 ஜாதகத்துக்கு மேலே இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த குரு சுக்கர இணைவு, குரு சுக்கர பார்வையை வச்சு தான் வந்து உங்களுக்கு பலன் சொல்லுகிறேனே தவிர நிகழ்கின்ற அமைப்பில் இதை வந்து நம்ம சொல்லலை. இதை போலத்தான் அந்த குரு சுக்கர இணைவு ஒவ்வொரு லக்னத்திற்கும் இதை பற்றி சொல்லப்போனாலே மேஷ லக்னம், மேஷ லக்னம் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பகை வீடுகளில் குரு இருந்து ஆட்சி வீடுகளில் சுக்கரன் இருந்து, சரி அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்துடலாம். இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் 7இல் சுக்கரன் குரு இருக்கும்போது மேஷ லக்னத்திற்கு அதிகமாக ஸ்தான பலத்தை அடையக்கூடியவர், தேவையானவர் குரு தான், சுக்கரன் இல்லை. அப்போ 9ஆம் இடத்துல குரு வந்து வலுத்திருக்கிறது தான் மேஷ லக்னத்திற்கு யோகம். அவர் அங்கே பகை வீட்டில் போய், சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்து 7ஆம் இடத்துல வந்து சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கும்போது என்ன நடக்கும்? அங்கே புத்திர சுகம்தான் முதன்மையாக அடிபடும். அதற்காகத்தான் சொன்னேன், ஒரு இடத்தில்
இந்த கிரகங்கள் இணையும் போது இந்த குருவும் சுக்கிரனும் எந்த இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி எப்படிப்பட்ட இதில் இருக்கணும்னா, யார் அதிகமான ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ அவருடைய அமைப்புகள் தான் அங்கே கை தூக்கி மேல் தூக்கி மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ மேஷ லக்னத்திற்கு குரு வந்து 9 அதிபதி. அவர் பகை வீட்டில் இருக்கும்போது அவரை விட சுக்கிரன் அதிக வலிமையான அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் அந்த மேஷ லக்ன ஜாதகருடைய புத்திர விஷயங்கள் குறைவுபட்டு இருக்கும், தாம்பத்திய விஷயங்கள் மேலோங்கி இருக்கும். மனைவியின் ஆதிக்கம் மேலோங்கிய நிலைமையில் இவருக்கு வந்து புத்திர பாக்கிய தடை, புத்திர ஆண்வாரிசு தடை, புத்திர விஷயங்கள் இதாக இருக்கிறது. ஆண்வாரிசு தடைன்னு எடுத்துகிட்டு சொல்லிட வேண்டாம், 5 பாவகாதிபதியும் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். புத்திர விஷயங்களில் தடைகள் இருக்கும், புத்திர விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் இருக்கும், தாம்பத்திய சுக குறைபாடுகள் இருக்காது. இதே அமைப்பை நீங்கள் அப்படியே வந்து மேஷ லக்னத்தை தாண்டி இப்போ மிதுன லக்னம்னு வந்துருங்க. மிதுன லக்னத்திற்கு 8 குரு சுக்கிரன், 8 குரு சுக்கிரன். குரு நீச்சம் அடைவார், சுக்கிரன் வந்து நட்பு வீட்டில் இருப்பார். மகரம் சுக்கிரனுக்கு மிக பிடித்த வீடு, ஆனால் மறைவு வீடு. மிதுன லக்னத்திற்கு 8 குரு சுக்கிரன் இணைந்திருக்கின்ற நிலையில் இங்கே தாம்பத்திய சுகமும் புத்திர சுகமும், ஏன்னா இது வந்து ஒரு நியூட்ரலான வீடு இல்லையா, கூடுதலாக சொல்லப்போனால் 8 வந்து அவர் வக்கரமான நிலைமையில், இது வந்து ஒரு கால்குலேஷனுக்கு கொஞ்சம் இதாக போட வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே சுக்கிரன் குரு வந்து வக்கரமாக இருக்கிறார்னு வச்சுக்கோம், நீச்ச வக்கரமாக இருக்கிறார். 8 குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள், புதனுடைய இலக்கணம், அது சுக்கர அணியோட இலக்கணம். அப்போ 8 சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள்ன்ற போது இந்த இடத்துல தாம்பத்திய சுகம் குறைவுபடுமா அல்லது புத்திர பாக்கியம் புத்திர சுகம் குறைவுபடுமா என்பதை எப்படி கணிக்கணும் அப்படின்ற போது, ஸ்தான பலத்தை சுக்கர குரு நீ இழந்திருக்கிறார், ஸ்தானபலத்தில் குருவை விட இங்கே சுக்கரன் அதிகமாக இருக்கிறார். ஏனென்றால் ஸ்தானபலத்தின் கடைநிலையாகிய நீச்ச நிலையில் குரு இருக்கிறார். ஸ்தானபலத்தில் வந்து நட்புக்கு ஆட்சிக்கு கீழான நட்பு நிலைமையில் அதிநட்பு ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் என்று மேலோட்டமாக தெரிந்தாலும், ஒருவேளை இங்கே குரு நீச்ச பங்கமாகவோ அல்லது வக்கரமாகவோ இருக்கின்ற நிலைமையில் சுக்கரன் தான் ஸ்தானபலத்தில் குறைவாக இருப்பார். எல்லா அமைப்புகளிலும் விதியையும் விதிவிலக்கையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின்படி, மேம்போக்காக ஒரு நீச்ச கிரகம் நீச்சமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் அது நீச்ச பங்கத்தை அடையும் போது ஆட்சிக்கு நிகரான பலத்தையும், நீச்ச பங்க ராஜயோக அமைப்பை அடையும் பொழுது உச்சத்திற்கு நிகரான அமைப்பையும் அடையும் என்பது ஒரு பொது விதி. அப்போ இங்கே வந்து மிதுன லக்னத்திற்கு 8 குரு சுக்கிரன் இணையும் போது நான் மேலே சொன்ன முதன்மையாக சொன்ன விதி, இருவரும் எவர் ஒருவர் ஸ்தானபலத்தை அதிகமாக அடைந்திருக்கிறாரோ அவருடைய காரகத்துவங்கள் மேலோங்கி மற்றவருடைய காரகத்துவங்கள் பலவீனமாக இருக்கும் என்று நான் சொன்ன நிலையில், இது போன்ற நீச்சம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நீங்கள் கணக்கிடும் பொழுது, ஒருவேளை சம்பந்தப்பட்டவர் நீச்ச பங்கமாக இருந்தால் அவர் அங்கே ஸ்தானபலத்தை அதிகமாக கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். 8 இருவருமே மறைவார்கள், குருவும் மறைவார் சுக்கிரனும் மறைவார். ஆக மறைவு ஸ்தானத்தில் ஒருவர் நட்பு நிலையாக இருக்கிறார். மிதுன லக்னத்திற்கு 8 குரு சுக்கிரன், அங்கே இருவரும் மறைகிறார்கள். சுக்கிரனுக்கு 6-12 இடங்கள் தான் மறைவு ஸ்தானம் இல்லை. அப்போ இங்கே இருவருமே மறைகிறார்கள், ஒருவர் மேம்போக்காக பார்க்கும் பொழுது நீச்சமாக இருக்கிறார், ஸ்தானபலத்தை முழுமையாக இழந்திருக்கிறார். இன்னொருவர் நட்பு வீட்டில் இருக்கிறார், மறைந்தாலும் அவர் வந்து ஒரு வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில், இங்கே சுக்கிரனின் அமைப்புகள் பாதிக்கப்படாது என்று நாம் கணக்கிடும் பொழுது அங்கே பலம் தவறுகிறது என்றால், அங்கே குரு நீச்ச வக்கரமாக இருந்தால் அவர் நீச்சத்திற்கு எதிர்நிலையான உச்சத்தை அடையப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். உச்சம்னு இப்போ நான் சொல்றதில்லை, ஆனால் இயல்புக்கு மாறான நிலை வக்கரத்தை கொடுக்கும் என்பதால் நீச்சத்திற்கு எதிர்நிலைக்கு வருவார். ஒருவேளை சனி உச்சமாக இருக்கிறார் அல்லது எதிரிலிருந்து சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார். இந்த அமைப்புகள் நீச்ச பங்கத்தை தருமாயின், நீச்ச பங்கத்தை கொடுத்துருச்சுனாலே அவர் ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே ஒரு கிரகத்தின் ஸ்தான பலத்தை ஒரு செயற்கையில் பார்வையில் கணக்கெடுக்கிறீங்க, அந்த ஸ்தான பலத்தை முக்கியமாக கணக்கெடுக்கும் போது தான் அந்த ஸ்தான பலத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கணக்கெடுக்கணும். இப்போ பொதுவாக வந்து இது மாதிரி விஷயங்களை தான் தடுமாறுவீங்க, திணறுவீங்க, ஜோதிடம் பொய்யோன்னு ஒரு சந்தேகமே வந்துடும். என்னடாது இங்கே தானே அவர் நீச்சமாக இருக்கிறாரு அப்படி அப்படின்ற போது ஆட்சியாக இருக்கிறார், இந்த விதி இங்கே பொருந்தவில்லை அப்படின்னா, ஒரு விதி பொருந்தவில்லை அப்படின்னா நம்முடைய கணிக்கும் திறமையில தான் கோளாறுகள் இருக்குமே தவிர, அந்த விதியை உற்று பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த விதி தவறியது அப்படின்றத நம்மளால் கூட கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும்.
ஆகவே மிதுன லக்னத்துக்கு சொல்லிட்டேன், மிதுன லக்னத்திற்கு இந்த இந்த இடத்துல வந்து குரு தான் வந்து வலிமை தூக்கலாக இருக்கும். அதே அடுத்து கடக லக்னத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கடகலக்னம், கடகலக்னத்துக்கு எட்டில் குரு சுக்கரன் வந்துருங்க, இங்கேயும் இதே பலன் தான் இருக்கும். எட்டில் வந்து குரு வந்து கடகலக்னத்திற்கு, அவருக்கு வந்து சனி வீடு பகை வீடு இல்லைன்னா கூட சம வீடு, ஆனால் இங்கே கும்பம் வந்து அதிநட்பு வீடு, அவர் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நிலைமை. ஆகவே இங்கே எட்டில் குரு சுக்கரன் மறைந்தாலும் சுக்கரன் தான் இங்கே அதிக வலுவாக இருப்பார், குருவின் புத்திர சுகம் தான் கிடைக்கும். கடக லக்னத்திற்கு எட்டில் குரு சுக்கரன் மறைந்திருக்கின்ற ஒரு நிலைமையில சுக்கரனின் தாம்பத்திய சுகம் அதிகமாக ஒரு ஜாதகருக்கு கிடைத்து புத்திர சுகம் அடிபடுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கும். அங்கே வந்து கண்டிப்பாக கடக லக்னத்திற்கான பொது விதியான குருவும் சுக்கரனும் சேருகின்ற நிலைமையில புத்திரன் தான் வந்து இப்போ முதன்மையாக சொன்னேன் இல்லையா, சுக்கரன் யாரை வந்து எந்த லக்னத்திற்கு உடையவன்றதை பார்க்கணுன்றது. ஆகவே இங்கே ஸ்தான பலத்தை இங்கே நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக எட்டாம் இடத்துல அந்த அமைப்பு சுக்கரனுக்கு தான் சாதகமாக இருக்கும், குருவிற்கு சாதகமாக இருக்காது. ஆகவே கடக லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு சுக்கரன் வந்து அங்கே சுக்கரனே முதன்மையானவராக இருப்பார், அவருடைய காரகத்துவங்கள் கிடைக்கும் நிலைமையில் இருக்கும். அடுத்து சிம்ம லக்னத்திற்கு எட்டில் குரு சுக்கரன், அங்கேயும் பாருங்கள் குரு ஸ்தானபலத்தை பார்க்கும்போது குரு வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் கூட கிடையாது, ஆனால் சுக்கரன் உச்சமாக இருப்பார். அப்போ அங்கேயும் சுக்கரன் கடக லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் தொடர்புகள் வந்துட்டாலே சுக்கரனுடைய காரகத்துவங்கள், சுக்கரனுடைய தாம்பத்தியம், சுக்கரனுடைய காமம், சுக்கரனுடைய நல்ல விஷயங்கள், நல்ல ஆடம்பர விஷயங்கள், பெண்களால் இது அமைப்பு விஷயங்கள் அத்தனையுமே கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு வரும்போது சுக்கரனுடைய பலன்கள் தான் தூக்கலாக இருக்குமே தவிர குருவின் பலன்கள் புத்திர சுகம் தனம் அனைத்து விஷயங்களுமே கீழான நிலைமையில தான் இருக்கும். ஆகவே இந்த குரு சுக்கர தொடர்புகளுடைய நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸ்தான பலத்தில் யார் அதிகமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் டிகிரி கணக்கு பொறுத்தும் தான் நமக்கு வந்து இவருடைய காரகத்துவம் குறைவு கூடுமா அவருடைய காரகத்துவம் குறைவு கூடுமா அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அப்போ கன்னியாலக்னம் எட்டில் குரு சுக்கரன், இந்த இடத்துல நிச்சயமாக சுக்கரன் அடி விடுப்பார். கன்னியாலக்னத்திற்கு எட்டில் அதிநட்பு வீட்டில் குரு இருக்கிறார், பகை வீட்டில் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே கன்னியாலக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவது என்பது குருவின் பலன்களை தூக்குதலாகவும் தாம்பத்திய சுக குறைபாடுகளை செய்வதாகவும் கன்னியாலக்னத்திற்கு எட்டில் மறைந்த குரு சுக்கர தொடர்புகள் இருக்கும். துலாலக்னம் எட்டில் சுக்கரன் குரு, நிச்சயமாக சுக்கரனே லக்னாதிபதி, அவரே அங்கே ஆட்சியாக இருக்கிறார். பகை வீட்டுக்கு பகைவரோடு பகைவரின் இல்லத்தில் வந்து இவர் வந்து விடுகிறார். யார் வந்து விடுகிறார்? குரு வந்து விடுகிறார். ஆகவே குருவின் புத்திர சுகம் இந்த இடத்துல குறைவுபடுகின்ற அமைப்பு, குருவின் புத்திர சுகம் குருவின் தன அமைப்புகள் குறைவுபடுகின்ற அமைப்பாக இங்கே இருக்கும். அதனை அடுத்து விருச்சிக லக்னம் எட்டில் சுக்கரன் குரு, இந்த இடத்துலையும் வந்து சுக்கரனுக்கு தான் வந்து பகை வீடு, அது குருவுக்கு தான் பகை வீடு, சுக்கரனுக்கு அது நட்பு வீடு. அப்போ மிதனத்தில் வந்து குரு சுக்கரன் இணைகிறார்கள், எட்டாம் இடத்தோடு குரு சுக்கரன் இணைகிறார்கள் விருச்சிக லக்னத்துக்குன்ற போது அங்கேயும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகி குருவின் காரகத்துவங்கள் இங்கே குறைவுபடும். தனுசு லக்னம் எட்டில் குரு சுக்கரன், சொல்லவே தேவையில்லை, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து சுக்கரன் போய் அடிபட்டு போனார். அவர் அங்கே பயந்து கொண்டு இருப்பார், பயந்து வலிமையான குருவின் முன்னால் ஒரு கோழி குஞ்சை போல இருக்கின்ற நிலைமை தனுசு லக்னத்திற்கு எட்டில் குரு உச்சமாகி சுக்கரன் இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பில் வந்து தனுசு லக்னத்திற்கு எந்த நிலையிலும் குருவின் ஆதிக்கமே வலிமையாக இருக்கும். அடுத்து மகர லக்னம், மகர லக்னத்திற்கு எட்டில் குரு சுக்கரன், இங்கேயும் வந்துட்டிங்கன்னா குரு தான் அதிநட்பு வீட்டில் இருப்பார், சுக்கரன் வந்து பகை வீட்டில், ஏன்னா அவருக்கு சூரியனும் சந்திரனும் ஆகாத வீடுகள். அப்போ சூரியன் சந்திரனை தான் அறிவிக்கப்பட்ட எதிரியாக குரு சுக்கரன் சுக்கரனுக்கு வருகிறது அப்படிங்கிற போது மகர லக்னத்திற்கு எட்டில் குரு சுக்கரன் மறைகின்ற நிலைமையில் தாம்பத்திய சுகம் நிச்சயமாக இருக்கிறது. பெண்கள் பெண்கள் அமைப்பு அத்தனையும் கேடும், குரு சுக்கர அமைப்பில் வந்து குருவே வலிமையானவராக இருப்பார். ஏன்னா சிம்மத்தின் மேல் ஒரு புரிதல் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சிம்மம் வந்து அதிநட்பு வீடு, சிம்மத்தினால தான் வந்து குருவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆகவே இந்த அமைப்பிலும் எட்டில் குரு சுக்கரன் மகரத்திற்கு சுக்கரனை பாதித்து குருவை மேலோங்கிய நிலைமையில வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. கும்பத்திற்கு எட்டில் குரு சுக்கரன், இங்கே சுக்கரன் நீச்சம், இங்கே நான் சொன்ன மிதுனத்திற்கு சொன்ன அந்த விதி அப்படியே பொருந்தும். இங்கே மேம்போக்காக பார்க்கும்போது கும்பத்திற்கு எட்டில் சுக்கரன் நீச்சம், ஆனால் குரு வந்து அங்கே பகை வீட்டில் இருக்கிறார், இருவருமே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார்கள். எட்டில் நீச்சமாக்கி குரு பகையாகி இது ஒரு வினோதமான நிலைமை, இருவருமே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார்கள், அதிலும் சுக்கிரன் கூடுதலாக ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். ஸ்தான பலத்தின் கடைநிலை நீச்சம், கடைநிலைக்கு முந்திய நிலை பகை, கடைநிலைக்கு முந்திய பகை நிலையில் குரு இருக்கிறார், கடை நிலையில டெட்டாகி போன நிலைமையில நீச்சனாக இருக்கிறார். ஆனால் மிதுன லக்னத்திற்கு நான் சொன்னதை போல சுக்கரனுடைய அமைப்பு நீச்சனானாலும் சுக்கரன் வக்கரமாகிறது அபூர்வமான ஒரு நிலைமை தான். குருவைப் போல தொடர்ந்து 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு அவர் வக்கர நிலையில் இருக்கிறது இல்லை, அவ்வப்போது வக்கரமாகி நிவர்த்தியாகக்கூடிய கிரகம் சுக்கரன். இந்த இடத்துல
சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுக்கும் அதிகமான அமைப்பு உள்ளது. ஏன்னா இருவரும் இரட்டை நிலை கிரகங்கள், சூரியனோடு சேர்ந்து முக்கூட்டு கிரகங்களாக சுக்கிரனும் புதனும் வருவார்கள். அப்படிங்கிற போது புதனும் சுக்கிரனும் சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற நிலையில் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்றன. எப்போது பரிவர்த்தனை அமைப்புகள் வந்து விடுகிறதோ அங்கே குருச்சக்கர இணைவு இல்லை என்று அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பரிவர்த்தனை பற்றி சொல்லிட்டேன். எப்போது பரிவர்த்தனை அடைகிறதோ, பரிவர்த்தனை ஒரு கிரகம் அடைந்துட்டாலே பரிவர்த்தனையான கிரகத்தின் இடத்தின் பலனை, பரிவர்த்தனையான தன்மையின் பலனைத்தான் அந்த கிரகம் செய்யும். அப்படிங்கிறபடி குருவும் சக்கரனும் எங்காவது இணைந்திருந்து அவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அந்த இடத்துல குருச்சக்கர இணைவே இல்லை என்றுதான் அர்த்தம். ஆக பரிவர்த்தனையுடைய ஒரு தாத்பரியத்தையும் சூட்சமத்தையும் நாம் வந்து கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த குருச்சக்கர பேசிக்கே இதுதான், பரிவர்த்தனை ஆகிட்டாலே அது குருச்சக்கர இணைவு இல்லை. இங்கே எட்டாம் இடத்தில் குருச்சக்கரன் இணைந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் குருச்சக்கர இணைவு இல்லை. அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து நீச்ச பந்த அமைப்பில் இருந்தால் குருவையோட மேல உச்சம் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார். ஆகவே கும்பத்திற்கு பரிவர்த்தனை ஆகியிருந்தால், நீச்சனாகி பரிவர்த்தனை ஆகியிருந்தால், எந்த இடத்துல குருவோ சுக்கரனோ பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் குருச்சுக்கர இணைவு இல்லை என்றுதான் அந்த இடத்துல அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற நிலைகளில் தான், சூட்சும நுணுக்கமான நிலைகளில் தான் பலன்கள் தடுமாறும். பரிவர்த்தனையாக இருந்தால் பரிவர்த்தனையோட விதி தான் இங்கே செல்லுபடியாகுமே தவிர இணைவு சேர்க்கின்றது நம்ம எடுக்கவே கூடாது. ஆகவே இங்கே பரிவர்த்தனையாக இருந்தால் சுக்கிரனும் குருவும் தன்னுடைய தனித்தனி இயல்புகளை தரக்கூடிய அமைப்பிலேயே இருப்பார்கள். குரு அங்கே பலவீனமாக இருப்பார், எட்டாம் இடத்தில் பகைவிட்டு இருக்கிறதுனால. நீச்ச பங்கமாக இருந்தால் சுக்கிரன் மிக முன்னேறிய ஒரு நிலைமையில் இருப்பார். அடுத்து மீன லக்னம், இயற்கையாக மீன லக்னம் எட்டில் குரு சுக்கிரன். இங்கேயும் சுக்கிரன் தான் தன்னுடைய வலுவை எட்டாம் இடத்தில் அவருக்கு ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் பகைவீட்டில் பகைவருடன் இருக்கின்றார் என்ற நிலைமையில சுக்கிரன் தான் தன்னுடைய காரகத்துவங்களை அதிகமாக தருகின்ற ஒரு அமைப்பில் இருப்பாரே தவிர நிச்சயமாக குருவிற்கு அங்கே வலுவில்லை. லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் பகைவராகிவிட்டார். இதுதான் வந்து இந்த ஜென்ம விரோத அமைப்புகளுடைய அமைப்பு. குரு சுக்கர பார்வை, குரு சுக்கர இணைவு, இப்படித்தான் நீங்கள் பலம் எடுக்கணும். அப்போ அந்த குரு சக்கரம் நாளாக நாளாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களுடைய அறிந்த ஜாதகங்களில் பாருங்கள். ரெண்டாவது இந்த டிகிரி அமைப்புகளை சொல்லுவேன், இருவருமே எத்தனை அமைப்புகள் எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த குருச்சுக்கர இணைவுல நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக குருச்சுக்கர இணைவு நேர்பார்வை, 180 டிகிரிக்குள்ளே நேர்பார்வை, 8 டிகிரிக்குள் மிக நெருக்கமான இணைவுன்ற போது உங்களுடைய ஜாதகங்களை ரொம்ப தெரிஞ்ச இந்த மாதிரியான ஜாதகங்களில் பாருங்கள். தாம்பத்திய சுகம் அல்லது புத்திர சுகம் இரண்டில் ஒன்று அந்த லக்னத்திற்கும் இருக்கின்ற ஸ்தானபலத்திற்கேற்ப பாதிக்கப்பட்டே இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோவில் மற்றவற்றை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மிகவும் நன்றாக இருப்பீர்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.